தமிழகத்தில் அட்டூழியம் செய்து வந்த பவாரியா கொள்ளை கும்பலை ஒழித்த ஐபிஎஸ் அதிகாரி ஜாங்கிட் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். தமிழகத்தை கலக்கிய மீசைக்கார போலீஸ் அதிகாரிகளில் ஜாங்கிட்டுக்கும் தனி இடம் உண்டு. அப்படிப்பட்ட தனி முத்திரை பதித்த அதிகாரியான ஜாங்கிட் ஓய்வு பெறுவது நிச்சயம் காவல்துறைக்கு இழப்புதான். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜாங்கிட்டை தமிழக மக்கள் வித்தியாசமாக பார்க்கவில்லை, தங்களில் ஒருவராக பார்த்தனர். காரணம், ஜாங்கிட்டின் செயல்பாடுகள் அப்படி. 1985 தேர்வு பெற்று அம்பாசமுத்திரத்தில் ஏஎஸ்பியாக பணியமர்த்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து உயர்வுதான். அப்படிப்பட்ட ஜாங்கிட் கடந்த 30 ஆண்டுகளில் தமிழகம் மறக்க முடியாத வெகு சில அதிகாரிகளில் ஒருவராக திகழ்கிறார். இவருடைய கண்டிப்பும் கடமையும் மட்டுமல்ல, மீசையும் கூட வரலாற்றில் இடம் பிடித்ததுதான். தமிழகத்தை கலக்கிய மீசைக்கார போலீஸ் அதிகாரிகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். வால்டர் தேவாரம் அதில் ஒருவர். அவருடைய மீசைதான் முதலில் நினைவுக்கு வரும். கண்டிப்பான அதிகாரி, பாரபட்சம் பார்க்காதவர். வீரப்பன் வேட்டையின் ஆரம்ப கட்டத்தில் படு தீவிரம் காட்டியவர். பின்னர் இவரது சிஷ்யர் விஜயகுமார் வந்து வீரப்பன் கதையை முடித்தது வேறு கதை. அதே போல பொன் மாணிக்கவேல், இந்த மீசைக்கார அதிகாரியும் தனது பாணியில் தமிழகத்தை கலக்கியவர். எடுத்த பணி எல்லாவற்றிலும் அதகலம்தான். கடைசியாக சிலை திருட்டு கடத்தல் வழக்குகளில் சிலம்பாட்டம் ஆடி தமிழகத்தை அதிர வைத்தவர். அவரும் சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் தற்போது ஜாங்கிட் விடைபெறுகிறார். தமிழகத்தில் அட்டூழியம் செய்து வந்த பவாரியா கொள்ளை கும்பலை ஒழித்த பெருமைக்குரியவர் இவர். அதே போல ரவுடிகள் அட்டகாசத்தை ஒழிக்க தீவிரமாக செயல்பட்டவர் இவர். கள்ளச்சாராய கும்பல்களையும் வேட்டையாடியவர். இப்படி பல பெருமைகள் இவருக்குள் உள்ளன. இவர் நல்ல எழுத்தாளரும் கூட, ஈரமான இதயம் கொண்ட கடமை தவறாத காவல் அதிகாரியும் கூட. ஜாங்கிட்டின் ஓய்வு மற்றும் செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்.